தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பது ஒரு திரைப்படத்தில் இருக்கும் வசனம். ஆனால் இறைவன் இயற்கையில்தான் இருக்கிறான் என்பது சங்ககால தமிழனின் சத்தியம். தமிழன் என்றாலே இந்துக்கள் என்ற ஒரு போலி சாயம் இன்று இருக்கும் நிலையில் சங்ககால தமிழர்கள் இயற்கையைத்தான் இறைவனாக வணங்கினார்கள். உலகின் மூத்த நாகரிகமாய் இருக்கும் தமிழனின் சமூகத்தில் தமிழர்களின் முதல் கடவுள் யார் என்ற கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய பதிலை பூமிக்கடியில் இயற்கை புதைத்து வைத்திருக்கிறது. தோண்ட தோண்ட கிடைக்கும் சிலைகள் ஒவ்வொன்றின் மீதும் இதுதான் முதல் கடவுளாக இருக்குமோ என்கின்ற எண்ணம் நம்மிடம் அதிகமாகவே இருக்கிறது. முதல் கடவுள் யார் என்கின்ற கேள்வி நாம் இப்பொழுது செல்லாமல் தமிழர்களின் மூத்த கடவுள் ஒன்றை நாம் மறந்துவிட்டோம் என்கின்ற வட்டத்துக்குள் நாம் வருவோம். தமிழர்களின் மூத்த தெய்வம், மூத்த கடவுள், மூத்த தாய் யார் தெரியுமா? தவ்வை என்று அழைக்கப்பட்ட மூதேவி. அமங்கலமானவள், எதற்கும் உதவாதவள், சோம்பேறி என்றெல்லாம் மூதேவி என்ற பெயருக்கு தவறான பொருளை அளித்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. தமிழனின் பெருமையைத்தான் மறைக்கிறார்கள் என்று பார்த்தால் தமிழனின் தாய் தெய்வத்தையும் தவறாக குலைத்து வைத்திருக்கிறார்கள் சில மூடர்கள். மூதேவி என்றால் மூத்த தேவி. நம் முது தந்தையரை எப்படி மூதாதையர் என்று அழைக்கிறோமோ அப்படிதான் மூத்த தேவிக்கு மூதேவி என்று பெயர் வந்தது. அக்காவை குறிக்கும் சொல்லான அக்கை என்ற வார்த்தை எப்படி தமக்கையானதோ அதே போல் அவ்வை என்ற வார்த்தை தவ்வை என்று ஆகியிருக்கலாம் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அப்படி என்றால் தவ்வை யாருக்கு அக்கா? செல்வத்தின் அடையாளமாக கருதப்படும் திருமகளுக்குத்தான் இவள் தவ்வை. சங்க இலக்கியங்களில் மாமுகடி, தவ்வை, காக்கை கொடியோல், பழையோல், சேட்டை, கேட்டை உட்பட 14 பெயர்களால் அழைக்கப்பட்டார் இந்த மூதேவி. தெற்கின் பெரும் பகுதியை பல்லவர்கள் ஆட்சி செய்த 8ஆம் நூற்றாண்டில் தமிழர்களின் தாய் தெய்வமாக மூதேவி இருந்துள்ளார். நந்திவர்ம பல்லவனுக்கு இவளே குலதெய்வம். பல்லவர் காலத்தை காட்டிலும் பிற்கால சோழர் காலத்தில் சேட்டை வழிபாடு சிறப்பாக இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. சமணர்கள் கூட தவையை வழிபட்டுள்ளனர். வேதாளம் சேருமே, வெள்ளருக்கு பூக்குமே, பாதாள மூலி படருமே, மூதேவி சென்றிருந்து வாழ்வாளே சேடன் குடிபுகுமே, மன்றோராம் சொன்னார் மனை என்ற ஔவையார் பாடலும், மடியுலால் மாமுகுடி என்ப மடியிலான் தாளுலான் தாமரையினால் என்ற குரலும் மூதேவியின் பழமையை கூறுகின்றன. உரத்தின் அடையாளம் தவ்வை, நெற்கதிர்களின் அடையாளம் திருமகள். நெற்கதிர்கள் செழித்து வளர வேண்டும் என்றால் உரம் மிக அவசியம். இங்கே உரமாக திகழ்பவள் தவ்வை. அதன் காரணமாகவே பெரும்பாலான தவ்வை சிற்பங்கள் வயல்வெளியை ஒட்டியே கிடைத்திருக்கின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்னர் கன்னியாகுமரியில் கிடைத்த தவ்வை சிற்பங்களே அதற்கு சரியான சான்று. தொண்டை நாட்டு சிற்றரசரான பார்த்திபேந்திரவர்மன் சேட்டையார் கோவிலுக்கு மானியமாக 1148 குடிநிலம் வழங்கியதாக உத்திரமேரூர் கல்வெட்டில் சான்றுகள் உள்ளன. சேட்டை என்பது மூதேவியின் மற்றொரு பெயர். பேரங்கியூர், தென் சிறுவலூர் ஆகிய இடங்களில் கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தவ்வை சிற்பங்கள் கிடைத்துள்ளன. சங்க காலத்தில் தவ்வைக்கென்று தனியாக கோவில்களும் இருந்திருக்கின்றன. 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தவ்வை கோவில் ஒன்று 2010ஆம் ஆண்டு பழனியில் கண்டுபிடிக்கப்பட்டது. கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் தவ்வை வழிபாடு சிறப்பாக நடந்து வந்தது. இதற்கு ஆதாரமாக பல தொல்லியல் சான்றுகள் இங்கு உள்ளன. தவ்வையின் சிலை எவ்வித சிற்ப இலக்கணங்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆகமங்களும் விரிவாக கூறுகின்றன. இதுவரை கிடைத்த தவ்வை சிற்பங்கள் எல்லாம் செழித்த மார்புடனும் பருத்த வயிற்றுடனுமே காணப்படுகின்றன. இதுவே அவள் வளமை தெய்வம் என்பதற்கான ஒரு ஆகச்சிறந்த சான்று. எவ்வளவுதான் ஆதாரங்கள் தந்தாலும் புராண கதைகளை சொன்னால்தானே இங்கு சிலர் நம்புவார்கள். தவ்வைக்கு ஒரு புராண கதையும் உண்டு. சைவ வைணவ புராணங்களில் திருமால் பார்க்கடலை கடைந்த போது திருமகளுக்கு முன்பாக தோன்றியவள் மூதேவி என்று சொல்லப்பட்டுள்ளது. இது பண்டைய தமிழரின் உரத்துக்கு பின்னர் செழிப்பு என்பதன் தத்துவத்தின் அடிப்படையாக கூட இருக்கலாம். அதே போல் வர்ணனின் மனைவியாகவும் சொல்லப்படுகிறது. வர்ணன் என்பவர் மழைக்கடவுள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக எந்த வகையிலும் தவ்வை என்பவள் செல்வ செழிப்பான ஒரு தெய்வம் என்பதே நிரூபிக்கப்படுகிறது. தமிழர்களின் தாய் தெய்வமான தவ்வையின் சிலையை சுற்றி கழுதை, தொடப்பம், காக்கை ஆகிய மூன்றும் எப்பொழுதும் இருக்கும். இவை உணர்த்தும் அர்த்தங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு புத்தகமே எழுதலாம். ஒரு சிலையில் 1000 அர்த்தங்களை புதைத்து வைத்திருக்கிறான் தமிழன். ஒவ்வொன்றிற்கும் இருக்கும் அர்த்தங்களை சொல்கிறேன், கேளுங்கள்.
பயிர்களும் உயிர்களும் ஆகிய செல்வங்களின் மூல வடிவம் உரமாகும். உரத்தின் மூல வடிவம் அழுக்காகும். மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் ஆகியவற்றின் கழிவுகளே அழுக்கு என்ற பெயரால் அன்று சூடப்பட்டது. அழுக்கு என்ற சொல் அழுக செய்யப்படுவது என்ற பொருளையே உணர்த்துவதாகும். இயற்கை விவசாயத்திற்கு என்றும் உதவுவது இயற்கை உரம்தான். இயற்கை உரம் என்றாலே அது அழுக்குதான். அந்த அழுக்கை ஒன்று சேர்த்து அதை விவசாயத்திற்கு ஆதாரமாக மாற்றியவள் பெண். அதனால்தான் அவள் முதன்மை தெய்வமாக சமூகத்தில் முன் நின்றாள். இவ்வாறு அழுக்கு எனப்படும் உரத்தின் மூத்த தெய்வம்தான் தவ்வை என்று அழைக்கப்பட்ட மூதேவி. இதுதான் மூதேவியின் மூத்த வரலாறு. இன்று கூட கார்த்திகை திருவிழாவின் போது உரக்குழி அல்லது சேர்க்குழி எனப்படும் குப்பை கிடங்குகளில் அகல்விளக்கை ஏற்றி அதனை குப்பை நாச்சியார் என்ற பெயரில் வழிபட இதுதான் காரணம். இந்த மூத்த தேவியை சுற்றி அழுக்கு, சுத்தம், செல்வம் என்ற மூன்று வார்த்தை இருந்து கொண்டேதான் இருக்கும். பல விலங்குகள் கால்நடைகள் இருக்கும் பட்சத்தில் கழுதையை ஏன் செல்வத்தின் அடையாளமாக, அதிர்ஷ்டத்தின் அம்சமாக தமிழன் பார்த்தான்? அழுக்கை சுமக்கும் கழுதையை எப்படி புகைப்படமாக சுவற்றில் மாற்றி என்னை பார் யோகம் வரும் என்று சொல்ல வைத்தான்? சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றது கழுதை. அதே சமயத்தில் கழுதைகளின் பாரத்தை தாக்கு பிடிக்கும் திறன் மிக அதிகம். எனவே இவை கரடமுருடான பகுதிகளில் மிகுந்த பாரம் தூக்கிச் செல்ல பயன்படுத்தப்பட்டது, என்றும் பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயத்தில் கழுதையின் பால் பல மருத்துவ குணங்களை கொண்டது. இன்றும் பல விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்களில் கழுதையின் பால் முக்கியத்துவம் பெற்ற ஒன்று. வண்ணார்கள் எனப்படும் சலவை தொழிலாளிகள் ஏகவேணி என்ற பெயரில் தவ்வையை அதிக அளவில் வணங்கினார்கள். இவர்களால் கூட தவ்வைக்கு கழுதை வாகனம் அமைய பெற்றிருக்கலாம் என்ற கூற்றும் உண்டு. அழுக்கு துணிகளை சுமந்து சென்று அதை துவைத்து அழுக்கை நீக்குவது போல நம் மன அழுக்குகளை நீக்கி நம்மை ஆரோக்கியமாக தவ்வை வைத்திருப்பாள் என்பதின் அடையாளமாக கழுதை வாகனமாக இருக்கிறது. அன்று முதல் இன்று வரை நற்சகுணங்களில் ஒன்றாகவே கழுதை பார்க்கப்படுகிறது. அதனால் தான் எண்ணெய் பார் யோகம் வரும் என்று ஒவ்வொரு வீடுகளிலும் புகைப்பட அட்டைகளாக கழுதையை நாம் காண்கிறோம். கழுதையின் குரலை கேட்பது கூட நற்சகுணமாகத்தான் நம்பப்படுகிறது. அதே போல் தவ்வையின் கொடியில் காக்கை இருக்கும். உலகில் மிக புத்திசாலியான பறவைகளில் காக்கையும் ஒன்று. பண்டைய காலத்தில் ஒவ்வொரு நாளும் தமிழர்களின் வீடுகளில் சமைக்கப்படும் சாதத்தில் முதல் பங்கு வீட்டு காகத்திற்கு வைக்கப்பட்டு அதன் பின் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடும் வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. தற்போது ஒரு சில வீடுகளில் மட்டுமே இந்த வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம். ஆக காகமும் ஆரோக்கியத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து தவ்வையின் சிலை அவள் கையில் துடைப்பம் இருக்கும். வீட்டில் இருக்கும் அழுக்கை சுத்தப்படுத்த அன்றும் இன்றும் பயன்படுத்தப்படும் ஒன்று. தற்போது கூட வீட்டை சுத்தப்படுத்தும் துடைப்பத்தை மிதிக்க கூடாது என்று நம் தாத்தா பாட்டிகள் சொல்வது உண்டு. அதில் ஒரு காரணம், வீட்டை சுத்தப்படுத்திய பின் வீட்டில் இருக்கும் அழுக்குகள் துடைப்பத்தில் தான் இருக்கும். எனவே அதை மிதிப்பதால் நம் கால்களில் அழுக்கு படலாம் என்பதும் உண்டு. இரண்டாவது, தவ்வையின் வரலாற்றை அறிந்த மூத்தோர்கள் முதியவர்களின் கூற்றுப்படியும் அதை மிதிப்பது தவறு என்றும் பார்க்கப்படுகிறது. ஆக கழுதை, காகம், துடைப்பம் என இது மூன்றிலும் தொடர்புடையது அழுக்கு, அன்னம், ஆரோக்கியம். நான் முன்பே சொன்னது போல உரத்தின் அடையாளம் தவ்வை, உரத்தின் மூல வடிவம் அழுக்கு. அடுத்ததாக தமிழகத்தில் இன்றும் தவ்வையின் அடையாளங்கள், தொன்மங்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை பார்ப்போம். தகவலாற்றுப்படை.in என்கின்ற வலைதளத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தவ்வையின் சிலைகளை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. அவை அனைத்தும் தமிழகம் முழுவதும் வெவ்வேறு இடங்களில் கண்டறியப்பட்ட சிலைகளாகும். ஆண்டிச்சிப்பாறை, ஆனூர், சேலம், காஞ்சிபுரம், பேலூர், கடலூர், விழுப்புரம், இரும்பநாடு, செங்கல்பட்டு, காட்டுப்புதூர், அரியலூர், புதுக்கோட்டை, கொளத்தூர், கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, ஆனையூர் என பல ஊர்களில் கண்டெடுக்கப்பட்ட தவ்வையின் சிலைகளைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது மட்டுமில்லாமல் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் கூட சில சிலைகளை பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் இன்றும் நம் பார்வைக்கு இருக்கும் சிலைகள் தான். நீங்கள் இந்த ஊர் பக்கம் சென்றால் கண்டிப்பாக தவ்வையின் சிலையை பார்த்து வாருங்கள். அடுத்து தவ்வையை இன்று யார் யாரெல்லாம் வணங்குகிறார்கள் என்று பார்ப்போம். இது கொஞ்சம் சுவாரஸ்யமானதுதான். தமிழகத்தில் தவ்வை என்ற பெயரிலும் மூதேவி என்ற பெயரிலும் இவளுக்கு வழிபாடு இல்லை. அதற்கு பதிலாக ஜேஷ்டா தேவி என்ற பெயரில்
தவ்வை வழிபடப்படுகிறாள். ஆம், தமிழ்நாட்டில் தமிழ் தெய்வத்தை ஒரு வடமொழியில்தான் வணங்குகிறார்கள். தமிழர்களின் மூத்த தெய்வம் தமிழகத்தை விட வட இந்தியாவில்தான் அதிக அளவில் வணங்குகிறார்கள் என்றால் இது கொஞ்சம் ஆச்சரியம் தரக்கூடிய செய்திதான். வட இந்தியாவில் பல கோவில்களில் ஜேஷ்டா தேவி என்ற பெயரில் தவ்வை வழிபடப்படுகிறாள். வடமொழியில் ஜேஷ்டா என்றால் மூத்தவள் என்று பொருள். வடநாட்டு தாந்திரீக சாக்த மரபுகளிலும் தவ்வை சக்தியின் 10 வடிவங்களில் ஒன்றாக தூமா தேவியாக போற்றி வழிபடப்படுகிறாள். கிழிந்த ஆடை, அசிங்கமான தோற்றம், காக்கை கொடி இவையே தூமா தேவியின் அடையாளங்களாக உள்ளன. இங்கு தவ்வைக்கும் இவையே அடையாளங்களாக உள்ளன. தூமா தேவிக்கு காஷ்மீரில் தூம்ரா காளி என்ற பெயரில் தவ்வைக்கு கோவில் ஒன்று உள்ளது. தமிழகத்தில் காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தில் தவ்வை எனப்படும் ஜேஷ்டா தேவிக்கு தனி சன்னதி இருக்கிறது. திருவானைக்காவல், வழுவூர் போன்ற இடங்களில் தவ்வை சிற்பங்கள் வணங்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றத்தில் தவ்வைக்கு குடைவரை கோவில் ஒன்று உள்ளது. சப்தமாதா வழிபாட்டிலும் ஜேஷ்டா தேவி என்று அழைக்கப்படும் தவ்வைக்கு இடம் உண்டு. இந்தியா முழுவதும் தவ்வைக்கு சிறு சிறு சிலைகள் கோவில்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் சிலைகளும் கோவில்களும் உள்ளன. பண்டைய தமிழர்கள் தவ்வையின் தோற்றத்தை அறிவு சார்ந்து உருவாக்கியிருந்தனர். ஆனால் நாளடைவில் தோற்றத்தை மட்டும் வைத்து தவ்வையை அமங்கலத்தின் அடையாளமாகவும் இழிவாகவும் ஒரு சிலர் ஆக்கிவிட்டனர். இவ்வளவு வரலாறும் பெருமையும் அறிவியலையும் கொண்ட இந்த மூத்த தேவி இன்று நாம் திட்டும் மூதேவி ஆனது எப்படி, இதில் இருக்கும் சூழ்ச்சி என்ன, தெரிந்து கொள்ளுங்கள். ஆதி காலத்தில் உயிர் வாழ உணவு அவசியம் என்று மனிதன் உணர்ந்த அந்த நொடியில் உணவுக்காக வேட்டையாடினான். ஆனால் இன்று நாம் வேட்டையாட தேவையில்லை, வேலை செய்தால் போதும். ஆதி காலத்தில் ஒரு பொருளை வாங்க பண்டமாற்று முறையை பின்பற்றினான். ஆனால் இன்று பண்டம் தேவையில்லை, பணம் இருந்தால் போதும். ஆதி காலத்தில் உழைப்பவனிடத்தில் மட்டுமே செல்வம் இருந்தது. ஆனால் இன்று உழைப்பவன் இடத்தை காட்டிலும் அந்த உழைப்பை வாங்கும் முதலாளியிடத்தில்தான் செல்வம் அதிகமாக இருக்கின்றது. உணவிற்காக வாழ்ந்த மனிதன் என்று பணத்திற்காக வாழ ஆரம்பித்தானோ அப்பொழுதே மனிதன் தெய்வமானான். தெய்வம் திட்டும் வார்த்தையானது. இயற்கையில் கடவுளை வணங்கியவன் என்று ஒரு அழகான சிலையில்தான் கடவுள் இருக்கிறது என்று நினைத்தானோ அன்றே நம் தவ்வை அமங்கலத்தின் அடையாளமாக மாறி போனால் கடவுள் கூட அழகான சிலையில்தான் இருக்கும் என்று முட்டாள்தனமாய் நினைக்க ஆரம்பித்தான். உழைப்பவன் அன்று முதலாளியாக இருந்தான். ஆனால் இன்று உழைப்பவன் வேறு, முதலாளி வேறு. உழைப்பவன் என்றால் அழுக்கு, முதலாளி என்றால் சுத்தம். இங்குதான் தவ்வை என்பவள் மூதேவி எனும் திட்டும் வார்த்தையாக மாறுகிறாள். தவ்வை என்பவள் உரத்தின் அடையாளம் என்பது வரலாறு சொல்லும் உண்மை. உரம் என்பது முன்பே சொன்னது போல் அழுக்கின் கலவை. அழுக்குக்கு நேர்மறையானது சுத்தம். சுத்தம் என்பது செல்வமான திருமகளை குறிக்கிறது என்றார்கள். எப்பொழுது தமிழ் சமயத்தில் இந்து மதத்தின் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பித்ததோ அப்பொழுது இருந்து மெல்ல மெல்ல மூத்த தேவி மூதேவி ஆகிறாள். எதற்கும் உதவாதவள் ஆகிறாள். ஸ்ரீதேவி, திருமகள், மகாலட்சுமி எனும் செல்வ தெய்வத்தை தமிழ் சமூகத்தில் விதைப்பதற்காக இங்கு முன்னவே இருந்த தவ்வையை இவள் செல்வத்திற்கு எதிரானவள் என்று ஒரு கும்பல் திருப்பிவிட்டது. நான் முன்பே சொன்னது போல் மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, திருமகள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அழகு இருக்கும் இடத்தில்தான் செல்வம் இருக்கும் என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிவிட்டார்கள். ஆனால் நம் தவ்வை கழுதை, காகம், தொடப்பம் என அழுக்கினுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவளை அமங்கலத்தின் தெய்வமாக, மூதேவியாக, சாதாரணமாக மாற்றிவிட்டார்கள். இதை செய்தவர்கள் யார் என்று இங்கு அடையாளங்கள் இல்லை, ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஆரியர்கள் தான் இதற்கு காரணம் என்ற ஒரு கூற்றும் இங்கு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. தவ்வையை தமிழர்கள் பலர் வணங்கினாலும் பெரும்பாலும் சிறு குறு தொழில்கள் செய்பவர்கள்தான் அதிகம் வணங்கினார்கள். என்று மக்கள் இடத்தில் சிறு தெய்வங்கள், பெரு தெய்வங்கள் என்கின்ற கூற்று வந்ததோ அன்றே இந்த சிறு தொழில் செய்பவர்களின் தெய்வங்கள், பெரு தெய்வங்கள் வணங்குபவர்களின் முன்னே குன்றி போனது. அது காலப்போக்கில் நம் காதுகளுக்கு வரும்போது பல கதைகளை சேர்த்து வரலாற்றை கொன்று புதைத்து தமிழர்களின் தெய்வத்தை தொலைய வைத்து விட்டது. 5 கோபுரங்களின் மத்தியில் கருவறையில் இருப்பவனும் தெய்வம்தான். வயல் வெளிகளின் மத்தியில் வேப்ப மரத்தில் கீழ் இருப்பவளும் தெய்வம்தான். நம்பிக்கை ஒன்றுதான். உருவங்களும் எண்ணங்களுமே இங்கு வேறுபடுகிறது. காலங்கள் மாறினாலும் அதன் கால சுவடிகள் மாறவில்லை. இனி ஜேஷ்டா தேவி என்ற வடமொழியை பயன்படுத்தாமல் தவ்வை என்ற அழகான தமிழ் பெயரில் இனி வணங்குவோம் நம் மூத்த தேவியை. மூதேவி என்பது திட்டும் வார்த்தை இல்லை, அது மூத்த தேவி என்பதை புரியும் வகையில் ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள்.
என் பள்ளி பருவத்தில் என் தமிழாசிரியர் எங்களுக்கு சொன்ன ஒரு தகவல் ஒன்று போதும் இதை தெளிவாக புரிய வைக்க. கொட அறிவில்லாதவனே என்பது ஒரு திட்டும் வார்த்தை இல்லை. அதன் பொருள் அறிவு கூட்டல் ஆதவன், அதாவது அறிவில் நீ ஆதவன் என்னும் சூரியன் போன்றவன் என்பது பொருள். அதை சுருக்கி அறிவில் ஆதவன் என்பது மருகி அறிவில்லாதவன் என்று ஆகிப்போனது. ஆக இனி பெண்களை மூதேவி என்று அமங்கலத்தின் அம்சமாய் திட்டாமல், விவசாயத்தில் மூத்தவள், செல்வத்தில் மூத்தவள், அனைத்திலும் மூத்தவளே எங்கள் மூத்த தேவியே என்று பெருமையாக சொல்லுங்கள். இனி உங்களை யாராவது மூதேவி என்று திட்டினால் அவர்களுக்கு இனி இந்த வீடியோவை காட்டுங்கள். இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள deeptalksdeepan வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.